வணக்கங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸா பண்ண போறோம். இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், அது இல்லாம ரொம்ப சத்தானதும் கூட. இது எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பீஸாக்கு மொத்தமா 1.5 கப் மாவு தேவை. இதுல 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன், 1/2 கப் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது பாதாம் எடுத்திருக்கேன். இதுல பாதாம் நல்லா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி மைதா மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். பீஸா பேஸ் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் கலக்கணுங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன், 100 ml கேரட் ஜூஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வாட்டரில் தான் கலக்குவாங்க, நான் இன்னைக்கு கேரட் ஜூஸ் எடுத்திருக்கேங்க. 100 ml இருக்குது. 2 மீடியம் கேரட் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அரைச்சி வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஜூஸ் வாட்டர் மில்க் எதில் கலந்தாலுமே அது வந்து வெதுவெதுன்னு இருக்கணும் தண்ணி. அதாவது நீங்கள் கையில் ஃபிங்கரில் தொட்டிங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பை விட கொஞ்சம் அதிகமான சூட்டில் இருக்கணும். இப்போது இதில் நம்ம ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது கூடயே சுகரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் போட்டவுடனே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஈஸ்ட் நல்லா நுரைச்சி வருதுங்க. இப்படி நுரைச்சி வந்தால் தான் அது ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஈஸ்ட்டை ஒரு பேக்கரியில் தான் கேட்டு வாங்கினேங்க. ஸோ உங்களுக்கு பெரிய கடையிலலாம் இப்போ ஈஸ்ட் கிடைக்கல அப்படின்னா பேக்கரியில் கேட்டால் கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் பீஸா பிரெட் இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நம்ம மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அந்த பவுலில் பாதாமும் மைதாவும் மிக்ஸ் பண்ண மாவை கொட்டி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டப்புறம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் ஈஸ்ட் வாட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவு மாவுக்கு 100 ml வாட்டர் சரியாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வார்ம் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு பொறுத்து சில நேரம் தண்ணி எடுக்கும், அதனால நம்ம தேவைன்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடிச்செல்லாம் பிசைய வேண்டாங்க, மாவெல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி இப்படி ரஃபாக பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது மேலே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் தடவிக்கலாம், ஏன்னா அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. இது எந்த எண்ணெய் வேணாலும் தடவலாம், நான் கோகனட் ஆயில் தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவியாச்சு, இதை 1 மணி நேரம் நம்ம ஒரு டவல் வச்சு மூடிடலாங்க. பீஸாவில் பன்னீர் ஆட் பண்ண போகிறேங்க. பன்னீரில் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன், இது ப்ரௌன் சுகர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பன்னீரோட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பன்னீருக்கு டேஸ்ட்டே கிடைக்காது. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1 hour ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, அவ்வளோதான். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீஸா டவர் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஓவன்லேயும் ஒன்று ஸ்டவ்லேயும் வச்சு காட்டுறேன். பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பீஸா சாஸ் போட்டாச்சுங்க. இது மேலே நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ சீஸ் வேணுங்கிற அளவு போட்டாச்சு. இது மேலே நம்ம டாப்பிங்ஸ் போடலாம். பன்னீரில் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பன்னீர் உங்களுக்கு பீஸ் பீஸாக வேணும்னாலும் தனித்தனியாக வச்சுக்கலாங்க. என்னது வந்து கொஞ்சம் க்ரம்பிள்டாக ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் வச்சுட்டோம். உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் வைக்கிறேன். இப்போ அந்த பன்னீர் இருந்ததுலேயே கொஞ்சமாக அந்த ஆனியனை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டாப்பிங்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டோம். இது மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். ஸோ இது மேலேயும் சீஸ் போட்டாச்சு, டாப்பிங்ஸ் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஓவனில் வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஓவனை 230 வச்சு 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ அதில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேகணும். இது மாதிரி ஒரு தவாவில் சால்ட் போட்டுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரீஹீட் பண்ணதில் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு முன்னாடி எப்படி நம்ம பீஸா டோ அரேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சால்ட் மேலே வச்சுருங்க. இப்போ இது பெரிய பர்னரில் இருந்தால் சின்ன பர்னருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். பீஸா நல்லா வெந்திருக்குங்க. நம்ம பீஸா எடுத்துடலாம் வெளியே. பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
ஸோ ரெண்டு பீஸாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டுமே ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பீஸா சூப்பராக வந்துருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான பீஸாங்க இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிளேட்டில் செஞ்சது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பிளேட்டில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா பட்டரோ எண்ணெயும் நல்லா தடவிடுங்க, இல்லைன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வச்சு இது பண்ணுங்கள்.